சோழப் பெருவேந்தர் வென் வேல் சென்னிக்கு சில கனவுகள் இருந்தன. தமிழ்நாட்டுக்கு ஓயாமல் தொல்லை தரும் வடக்கர்களை தோற்கடித்து இமயத்தில் புலிக்கொடியை பொறிக்க வேண்டும், சோழ நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அவர் தனது கனவை அடைவதற்குள் எதிரிகள் சூழ்ச்சி செய்து வீழ்த்திவிட்டனர். நம் பகைவர்கள் நம் வேந்தரை வஞ்சகத்தால் வீழ்த்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் காதுகளில் விழும் அளவுக்கு உறக்கச் சொல்வோம். எதிரிகளால் ஒருபோதும் வேந்தரின் கனவை அடிக்க முடியாது. கடைசி சோழ நாட்டு வீரன் உயிருடன் இருக்கும் வரை அவரது கனவு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அறம் தவறிய நம் எதிரிகள் அனைவரும் ஒன்று கூடி அறைக்கூவல் விடுத்திருக்கிறார்கள். சோழ நாட்டை மண்டியிடச் செய்துவிட வேண்டும் என்று செருக்குடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உயிருடன் திரும்பிச் செல்லப் போவதில்லை. சோழ நாட்டின் போர் நடந்து நெடுகாலமாகிவிட்டது. கொற்றவை தீரா பசியில் இருக்கிறார். நம் எதிரிகளை கொன்று அவர்களின் குருதியால் கொற்றவையின் தாகம் தீர்க்க செருக்குடன் படை நடத்தி வந்திருக்கும் பகைவர்களை காகங்களுக்கும் எருவைகளுக்கும் உணவாக. சோழர்களின் கொடை எப்படிப்பட்டது என்பதை எதிரிகள் ஏற்கனவே பார்த்துவிட்டனர். சோழர்களின் வீரம் எப்படிப்பட்டது என்பதை அந்த குக்க மைந்தர்களுக்கு காட்டினார். அவரது அம்புகள் நெருங்கி வந்த சோழ வீரர்களை மண்ணில் சாய்த்தனர். குற்றீசலை போல வந்த சேரப்படையினர் கரிகாலனுக்கு எதிராக நின்று அவனை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் கரிகாலன் எதிர்ப்பவர்கள் அனைவரையும் தன் வாட்களால் கொன்று போட்டு சேரமானை நோக்கி முன்னேறினார். அதற்கு மேல் புறவித்தேரில் நின்று கூறிடுவது தனது வீரத்துக்கு இழுக்கு என்று நினைத்த சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் கரிகாலனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முன்னோக்கிச் சென்றார். கையில் வேலினை ஏந்தி தனது புறவியின் மீது ஒரே தாவலாக ஏறிய மறந்த கரிகாலன் அதிவேகத்தில் சேரமான் பெருஞ்சேரலாதனை நோக்கிச் செல்லலாம். தன்னை கொலைவெறியுடன் தாக்க வரும் கரிகாலனை கண்ட சேரமான் அவர் மீது தொடர்ந்து அம்புகளை தொடர்ந்து எய்யலாம். தன்னை நோக்கி வந்த அம்புகள் அனைத்தையும் தனது வேலினால் தட்டிவிட்டபடியே கரிகாலன் தனது புறவியை அதிவேகத்தில் சென்றார். எதிர்ப்பட்ட வீரர்களை தள்ளிவிட்டு அவர்களின் தலையை மிதித்து அதிவேகமாக சேரமானை சேரவேந்தர் பெருஞ்சேரலாதனை நெருங்கிய கரிகாலன் தனது புறவியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக சேரமானை வீட்டிலிருந்த தேருக்குள் தாவினான். தனது தேருக்குள் தாவிய கரிகாலனை எதிர்க்க கையில் வாளினை ஏந்தினார் பெருஞ்சேரலாதன். சேரமான் பெருஞ்சேரலாதன் தன் வாளை இடையிலிருந்து உருவி கரிகாலனை தாக்க ஓங்கினான். ஆனால் பின்னோக்கி சென்ற வாளானது முன்னோக்கி வந்து தாக்குவதற்குள் கரிகாலன் தனது வேலை சேரவேந்தர் பெருஞ்சேரலாதனின் மார்பில் சேரமானின் கவசத்தை கிழித்துக் கொண்டு அவரது வலது பக்கம் மார்பில் பாய்ந்திருந்தது கரிகாலன் கருணையற்ற வேல். வேல் மார்பில் பாய்ந்த வேகத்தில் தேரிலிருந்து கீழே விழுந்தார் சேரமான் பெருஞ்சேரலாதன். போருக்கு தலைமை தாங்கிய சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் விழுந்ததும் படை சிதறத் தொடங்கியது. சேரமானுக்கு உறுதுணையாக வந்த பாண்டிய மற்றும் வேளிர்களின் படை புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கி புறமுதுகிட்டு ஓடிய படை வீரர்களை விரட்டி விரட்டி கொன்று போட்டனர் சோழ வீரர். சேரர் பாண்டியர் மற்றும் வேளிர்கள் அனைவரும் சேர்ந்து வந்த கூட்டுப்படையானது கரிகாலனின் கருணையற்ற வேலுக்கு முன்பு மண்டியிட்டு புறமுதுகிட்டு பின்வாங்கியது.